இன்றைய நாளும் கோளும் இன்று ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை 27ஆம் தேதி, பிலவ வருடம் சித்திரை மாதம் 14ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரங்கள் சுவாதி மற்றும் விசாகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி மற்றும் அஸ்வினி. இன்றைய வார சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். இன்று வடக்கு முகமாக பிரயாணம் செல்பவர்கள் ஆலயங்களுக்கு பால் தானம் செய்துவிட்டு உங்கள் பிரயாணங்களை தொடரலாம். இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையிலும். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளில் என்ன மாதிரியான தர்மங்கள் பண்ணலாம், இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்று மேஷ ராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு சுறுசுறுப்பான நாளாக அமைகிறது. இந்த நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவதும் மற்றும் சக ஊழியர்களுடன் இருக்கக்கூடிய நாள் திருப்தியாகவும் சந்தோஷமாகவுமே இருக்கக்கூடும். மாலை நேரத்தில் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது தொழிலாளிகள் மற்றும் உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். மேஷராசி அன்பர்கள் இன்று முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கந்தசஷ்டி கவசம் படிக்க இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்கள், நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்கார பெண்களுக்கு குறிப்பாக ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று வரவு திருப்தியாக இருக்கும் மற்றும் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியும் திருப்தியும் ஏற்படக்கூடும். இவர்கள் இன்று துர்கையை பிரார்த்தனை செய்து ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்ற இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். மிதுனராசி நண்பர்கள், நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த பண வரவு கிடைக்கும், பண சிக்கல்கள் தீரும், கடன் தொல்லைகள் குறையும். மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாளில் பல வெற்றிகளை காண்பதற்கான அத்தியாயங்களை பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்கள் குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பண வரவு இரட்டிப்பாகலாம். மாலை நேரத்தில் சந்திக்கக்கூடிய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழிவகுப்பார்கள். மிதுன ராசி நேயர்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பைரவரை பிரார்த்தனை செய்து தீபமேற்ற மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும். கடகராசி நேயர்கள், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவது, கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய கசப்புகள் சற்று குறைவது, இது போன்ற குடும்ப ஒற்றுமையை காணலாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சிறு மன கசப்புகளை உருவாக்குவதற்கு வழிவகுப்பார்கள். இந்த நாளில் நீங்கள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை வணங்கி தீபம் ஏற்ற குடும்பத்தில் சலசலப்புகள் குறையும். சிம்மராசி நேயர்கள், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்கு வழிவகுப்பார்கள். குடும்பத்தில் இதுநாள் வரையில் இருந்த சொத்து பிரச்சனைகள் மற்றும் கடன் தொல்லைகள் தீர்வதற்கும் மருத்துவ செலவுகள் குறைவதற்கும் வழி உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து பண வரவு இரட்டிப்பாகும். நீங்கள் இன்று வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபட்டு ஆலயத்திற்கு சென்று வர மனதில் இருக்கக்கூடிய குறைகள் குறையும். கன்னிராசி நேயர்கள், நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது குடும்ப உறவினர்கள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான விஷயத்தை செய்து முடிப்பார்கள். அது பண விவகாரமாக இருக்கலாம் அல்லது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம். கன்னிராசி நேயர்கள் இன்று மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்ய இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்கள், நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்களிடத்திலிருந்து நல்ல செய்திகளை கேட்பீர்கள். இன்று உங்களுடைய இல்லத்திற்கு வருகை தரும் நண்பர்கள் அல்லது உறவினர்களால் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உருவாகலாம். இந்த நாளில் பண வரவு இரட்டிப்பாகும் மற்றும் செலவுகளும் அதற்கு சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும். நரசிம்மரை இன்று பிரார்த்தனை செய்ய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். விருச்சிகராசி அன்பர்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுநாள் வரையில் இருந்த குழப்பங்கள் தீரும். பண வரவு திருப்தியாக இருக்கும். விருச்சிகராசி பெண்களுக்கு இன்று பெற்றோர்களால் நல்ல முன்னேற்ற தினமாகவே அமையும். விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த நாளில் குடும்பத்தில் குழப்பங்கள் தீர்ந்து பண வரவு வருவதும் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். விருச்சிகராசி அன்பர்கள் இன்று விநாயக பெருமானை வணங்கி அர்ச்சனை செய்ய மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும். தனுசு ராசி நேயர்கள்,
நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்களால் இன்று உங்களுக்கு நல்ல பெருத்த லாபங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குறையும். மருத்துவ செலவுகள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இருக்கலாம். தனுசு ராசி அன்பர்கள், இன்று பைரவரை பிரார்த்தனை செய்து பைரவருக்கு தீபம் ஏற்ற இன்று நோய் நொடியினால் வரக்கூடிய செலவுகள் குறையும். மகர ராசி அன்பர்கள், இந்த நாள் முழுவதுமே திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடும். இந்த நாளில் நீங்கள் சந்திக்க வேண்டிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு நல்ல லாபகரமான நாளாக அமைத்து கொடுப்பார்கள். ஒரு சிலருக்கு நீண்ட தூர பயணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. காலை நேரத்தில் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து நாளை தொடங்கினால் இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்கள் ஒரு சிலருக்கு இன்று வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஜென்ம குருவினால் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வருவதோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக செலவு செய்வதற்கு ஏற்படக்கூடும். பெண்களுக்கு கணவனிடத்தில் நல்ல ஒரு மரியாதையும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். கும்பராசி அன்பர்கள், இன்று சனி பகவானை பிரார்த்தனை செய்து ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபட இந்த நாள் உங்களுக்கு குழப்பமில்லாத ஒரு நாளாக அமையும். மீனராசி நேர்கள், நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை தீர்வதற்கு வழிவகுப்பார்கள். இன்று இவர்களால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடும். மாலை நேரத்தில் சந்திக்கக்கூடிய இவர்களினால் குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வதும் மற்றும் உங்களுடைய நீண்ட நாட்களாக இருந்து வந்த பண பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மீனராசி அன்பர்கள், இன்று துர்கையை பிரார்த்தனை செய்து ராகு காலத்தில் தீபம் ஏற்ற மனதில் இருக்கக்கூடிய குறைகள் குறைந்து மாலை நேரத்தில் குடும்பத்துடன் சந்தோஷமாகவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்ப ஒற்றுமையுடனும் இருக்கலாம்.